எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்பெஷல் பீப்புள், விசேஷமானவர்கள். நம்ம ஒரு கதைக்கு போயிட்டு இந்த டைட்டிலுக்கு வருவோம். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு அவர் வேலை பண்ணுற இடத்துல அன்னைக்கு இன்க்ரிமெண்ட் போடக்கூடிய நாள். அதெல்லாம் பயங்கர டென்ஷனில் இருக்கார். இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா கிடைக்காது, இன்க்ரிமெண்ட் கிடைச்சா வாழ்க்கை தரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பாஸ்கெட்டை கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு இருக்கார். இப்போ ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போகிறார், இன்றைக்கி எப்படியாவது நான் பேசி இன்க்ரிமெண்ட் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு போகிறார். காலம்பிருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே பதட்டமாக இருக்கார் ஆஃபீஸில். ஏன்னா அந்த கம்பெனி தானே டிசைட் பண்ணோம் அப்ரைசல் கொடுக்கறதுக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி அப்படின்னு. அப்போது ஆஃபீஸ் பாஸ்கிட்ட போய் பேசுகிறாரு வராரு எல்லாம் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இவர் எதிர்பார்த்ததோட அப்ரைசல் ஜாஸ்தியாக போட்டு கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படியே வானத்தில் குதிக்கலாமான அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷம். அன்றைக்கி ஈவினிங்கு வீட்டுக்கு வரார், ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். வந்து பார்க்கும்போது வீட்டில் பயங்கர அலங்காரம், பலூனெல்லாம் கட்டி இருக்குது. அந்த டைனிங் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு, ஸ்வீட்ஸு, பல வகையான உணவுப் பொருட்கள், கேண்டில் லைட்டு, பயங்கர டெக்கரேஷனாக பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஒய்ஃபு. அப்போ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஆஃபீஸ்லேருந்து யாராவது ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களோ எனக்கு இந்த அப்ரைசல் கிடச்சிச்சுன்றது சொல்லிட்டாங்க பொழுது, அதான் அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கு, நல்லா தரப்படலாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு அவர் நினைக்கிறார். இப்போ ஒய்ஃப் கிச்சனில் இருக்காங்க, கிச்சனில் போயிட்டு ஒய்ஃபிட்ட சொல்கிறாரு, எனக்கு வேலை கிடச்சிச்சு, சாரி அப்ரைசல் கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். ஒய்ஃப் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு. இப்போ நேராக டேபிளில் உட்கார சாப்பிட்றார். அப்போ ஒரு கார்டு இருக்குது, ஒரு க்ரீட்டிங் கார்டு வாங்கி வச்சுருக்காங்க அந்த ஒய்ஃபு. எடுத்து பார்த்தா அதில் இப்படி எழுதியிருக்கு, கங்க்ராச்சுலேஷன் டார்லிங். ஒய்ஃப் எழுதுறாங்க, உங்களுக்கு இந்த அப்ரைசல் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு நல்லா தெரியும். இந்த அலங்காரம், இந்த விதவிதமான உணவு, கேண்டில் லைட்டு, இதெல்லாம் எதை காட்டுதுன்னா நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேன் அதை காட்டுது அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைச்சதுக்கு. அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்க, மனைவி அவங்க பண்ண ஒரு ஒரு ஐட்டமாக எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. இவரும் விரும்பி விரும்பி சாப்பிட்றாரு. இன்றைக்கி ஸ்பெஷலான ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணிட்டேன், கடைசி ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கள்ல, ஐஸ்கிரீம், குலோப் ஜாமுன், இதை எடுத்துகிட்டு வரேன். கிச்சனுக்கு போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சமையலில் வேலை பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு கோட் ஒன்று போடுவோம், ஆப்ரான்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இந்த மாதிரி கிச்சனுக்கு போகும்போது திடீர்னு பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு வேறு ஏதோ ஒரு பேப்பர் கீழே விழுது. பார்த்தா அது ஒரு க்ரீட்டிங் கார்டு, அது கீழே விழுது. அது இந்த மாதிரி கவனிக்கவே இல்லை. அந்த மாதிரி கிச்சனுக்கு போயிட்டாங்க எடுக்கிறதுக்காக. கணவர் அந்த கீழே விழுந்த க்ரீட்டிங் கார்டை எடுத்துப்பாங்க. அதை படித்து பார்த்தோம், அவர் கண்ணில் அப்படியே தண்ணியாக கொட்டுது. அதில் என்ன திரும்ப எழுதியிருக்கு, பரவாயில்லங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஓகேவா, உங்கள் திறமை எனக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி அங்கீகரிக்காத கம்பெனி நாளைக்கு அதை அங்கீகரிக்கும், என்ன இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தான் என் வாழ்க்கையில், அதை காட்டுறதுக்கு தான் நான் இந்த இதெல்லாம் வச்சுருக்கிறேன், இந்த பலூன் போட்டிருக்கிறது, இந்த விதவிதமான உணவு வகைகள், கேண்டில் லைட்டு, இது எல்லாமே எதை காட்டுதுன்னா எனக்கு உங்கள் மேலே இருக்க அன்பை காட்டுது, ஐ லவ் யூ அப்படின்னு மனைவி எழுதியிருக்காங்க அந்த கார்டில். அதாவது இவங்க ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியாது கணவருக்கு அப்ரைசல் கிடைக்க போதல். அப்ரைசல் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி இந்த கேண்டில் லைட் டின்னர் இருக்குது, இந்த வீட்டில் இது இருக்குது. இந்த கணவர் வீட்டுக்கு வந்து சொன்னதுனால இந்த கார்டை எடுத்து கொடுத்துட்டாங்க, எது கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்டு எடுத்து கொடுத்துட்டாங்க, அதை மறைச்சி வச்சாங்க. ஆனால் அந்த மறைச்சி வச்ச கார்டு தெரியாமல் கீழே விழுந்ததுனால கணவருக்கு அது தெரிய வந்தது, ஓ ரெண்டுக்குமே பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இவருக்கு அப்ரைசல் கிடைச்சாலும் தடப்படலான உணவு தான், கிடைக்கலனாலும் தடப்படலான உணவு தான். ஏன்னா இந்த மனைவிக்கு அவர் கணவர் மேலே அன்கண்டிஷனல் லவ். இவ்வளோ சம்பாதிச்சா அன்பு இப்படி இவ்வளோ இருக்கும், அதிகமாக சம்பாதிச்சா அதிகமான அன்பு அப்படி இல்லை, ஓகேவா. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன் உங்கள் மனைவியாக கிடைச்சது வந்து பாக்கியம், சரி தானே. ஆனால் குடும்பத்தில் எப்படி நடக்குது பாருங்களேன், ஒரு வேலை கணவனுக்கு வேலை இருக்காரு, வேலை போயிடுச்சு, ஒரு கணவனுக்கு வேலை இல்லாமல் வேலை கிடைக்கிற காலகட்டம் வரைக்கும் அவருக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. குடும்பங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, மார்க் கம்மி ஆகிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, மார்க் அதிகமாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. நமக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறவங்க தேவை. யார் பாக்கியவான் தெரியுமா, யார்
இந்த மாதிரி மனைவி எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்க நமக்கு கிடைச்சாங்கன்னா நம்ம பெரிய பாக்கியவன். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பா, அப்படிப்பட்ட ஒரு அம்மா, அப்படிப்பட்ட ஒரு மனைவி, அப்படி ஒரு குழந்தை, அதாவது ஜெயித்தாலும் தோத்தாலும் அவங்க அன்பில் மாற்றமே இல்லை அப்படின்னு ஒரு இதை அடைக்கடையிறது ரொம்ப 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 பாக்கியம் பண்ணுறோம். ஏன் தெரியுமா, அப்படிப்பட்ட அன்பு கொடுக்குறவங்க நம்ம பின்னாடி இருந்தாங்கன்னா இன்றைக்கி தோக்கலாம், நாளைக்கு தோக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேக்கிங் குடும்பத்தில் இருக்குது அவங்களுக்கு, சரியா? ஸோ இது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அது ஜெயித்தாலும் தோத்தாலும் அன்பை ஒரே மாதிரி அன்கண்டிஷனலாக காட்டுறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் குவாலிட்டி. அப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு சுற்று வட்டாரத்தில் நம்ம கூட இருக்காங்கன்னா நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஆனால் அதோட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அப்படி பல பேருக்கு இருக்கணும். நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம மனைவி, நம்ம குழந்தைகள், இவங்கக்கு நம்ம அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கணும். அவங்க ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி நம்மளோட அன்பு மாறக்கூடாது. நம்ம சுற்றி இப்படிலாம் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கும்போது, இந்த மாதிரி ஸ்பெஷல் குவாலிட்டியாக ஸ்பெஷல் பர்சனாக விசேஷமானவர்களாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கும்போது, நம்மளும் இதே விசேஷமானவர்களாக அடுத்தவங்களுக்கு இருக்கணுன்றது எவ்வளோ முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது, சரியா? ஒருத்தர் ஜெயிச்சா ஒரு மாதிரி, ஒருத்தர் தோத்தா வேறு மாதிரி இல்லாமல், ஜெயித்தாலும் தோத்தாலும் நம்ம அன்பு அன்கண்டிஷ்னலாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்களேன். இப்போ என் குழந்தைகள் வந்து இப்போ எக்ஸாம்லாம் எழுத போகும்போது சும்மா எல்லா வேலையும் சொல்கிற மாதிரி, நீ இந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்தால் நான் இந்த ப்ரைஸ் வாங்கி கொடுப்பேன், அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் பியூட்டி நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த சொன்ன பொருளை வாங்கி கொடுத்துருக்கேன். மனைவி சொன்னேன், என்னங்க இது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே வாங்கி கொடுப்பேன். நான் சொன்னேன், என் குழந்தை மேலே அன்பு, பசங்களாலும் சரி ஃபெயிலானாலும் சரி, ஹையஸ்ட் 100 எடுத்தாலும் சரி 95 எடுத்தாலும் சரி அது மாறவே போகிறதில்ல. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். அதில் நான் ரொம்ப சீரியஸாக மீன் பண்ணுறதில்ல. ஏன்னா மார்க்கில் ஒன்றுமே கிடையாது, வாழ்க்கையில் குணங்களில் தான் இருக்குது, சரியா? அப்போ இப்படி பண்ணும்போது பசங்களுக்கு என்ன, அப்பா நம்ம மேலே பயங்கர மரியாதை வச்சுருக்கேன், நம்பிக்கை வச்சுருக்காருன்னு. ஸோ நான் கண்டிப்பாக நிறைய படிப்பேன், பசங்க டாப்பராக தான் வராங்க, சரியா? அப்போது நம்மளை சுற்றி இந்த மாதிரி விசேஷ குணம் உள்ளவர்கள் இருக்கிறது நம்ம பண்ண பாக்கியம். நம்ம அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நம்ம குணத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.